ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு துயில் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ரங்கநாதன். லாஸ்ட் கிளாஸ் நாம் வந்து டைப்ஸ் ஆஃப் செட்டிங் மோஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து செட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நாம் இன்னைக்கு வந்து டாபி பார்க்க போகிறோம். செட்டிங் மோஷனுக்கு நாம் டாபி யூஸ் பண்ணுறோம். டாபியில் லாட்டிஸ் டாபி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப லாட்டிஸ் டாபியோட படம் இங்க நாம கொடுத்துருக்கோம். லாட்டிஸ் டாபிங்கிறது நமக்கு கோல் டாபின்னு சொல்றோம். கோல் மூலமா இயங்க இதுல வந்து நமக்கு உருளைகள் கொடுத்துருக்கோம். அந்த உருளைகள் வந்து நமக்கு கோல் ஒண்ணு நீட்டிட்டு இருக்கோம். அந்த கோல்ல நாம வந்து வடி ஹார்னஸ் இறக்கி நாம அது மூலமா வந்து நமக்கு ஹீல்ட வந்து ஒர்க் பண்ணி நாம பாவை எந்திரிக்கிறது இறங்குறது நாம யூஸ் பண்ணிக்க போறோம். நாம ஃப்ரேம் யூஸ் பண்ணோம். ஃப்ரேம்ல வந்து ஒரு லிமிடேஷன் தான் இருக்கு. அது நம்மளால வந்து குறிப்பிட்ட டிசைன் தான் தயாரிக்க முடியும். அதை விட நாம அதிகமா போகும்போது நமக்கு வந்து இந்த டாபிஸ் வந்து டாபிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 96 கோல் வரைக்கும் டாபிஸ் இருக்கு. 8 to 96 கோல் வரைக்கும் டாபிஸ் இருக்கு. நமக்கு அதுக்கு தகுந்தா போல நாம டிசைன்ஸ் வந்து உருவாக்கிக்கலாம். இப்ப இந்த லாட்டிஸ் டாபியோட ஃபங்க்ஷனிங்க வந்து நாம சிம்பிளா பார்க்கலாம். நமக்கு இந்த உருளை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உருளையில நமக்கு கோல் மாதிரி பதினிட்டு இருக்கு. அதான் வந்து நமக்கு லாட்டிஸ் சொல்லுவோம். லாட்டிஸ்ங்கிறது கோல். அந்த கோல் வந்து நமக்கு வரிசையா அடுக்கப்பட்டிருக்கும். வரிசையா 1, 2, 3, 4 நமக்கு 20 கோல், 40 கோல், 68 கோல், 96 கோல், அது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி வந்து கோல்கள் அடுக்கப்பட்டிருக்கும். அந்த கோல்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வடி இறக்கி நாம அது மூலியமா வந்து நாம பாவலையை வந்து கண்ட்ரோல் பண்றோம். இப்ப இதோட இயங்கு முறை எப்படின்னா, நமக்கு அந்த உரை இருக்கு. அதை பாருங்க, நாம அதுல பாருங்க ராட்சட் வீல், ராட்சட்னா பல்லு சக்கரம் காட்டியிருக்கோம். அந்த பல்லு சக்கரத்துல நமக்கு வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கு. அந்த பல்லு சக்கரத்தை இயக்கிறதுக்கு நாம வந்து காலில் தான் மிதிக்க போறோம். கைத்தறில வந்து நாம இது வந்து காலில் தான் மிதிப்பாங்க. இது வந்து நமக்கு இந்த பல்லு சக்கரத்துல அந்த கொக்கி வந்து லாக் பண்ணி நமக்கு திருப்பி விடும். நாம அதை இயக்கும் போது அறிய வந்து கால அணிவெட்டி நாம இயக்கும் போது நமக்கு அந்த ராட்சட் வீல் பல்லு சக்கரத்தை வந்து நம்ம கொக்கி தள்ளிவிடும். நாம இப்ப என்ன பண்ணுவோம்னா, இதுல வந்து நமக்கு லாட்டிஸ் அப்புறம் வந்து லாட்டிஸ் டாபியில வந்து நம்ம மரச்சட்டங்கள் யூஸ் பண்ணுவோம். நாம வந்து ஜக்கார்ட்ல வந்து அட்டை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி வந்து லாட்டிஸ் டாபியில மரச்சட்டங்கள், அதுல வந்து சின்ன சின்ன துளைகள் இருக்கும். இப்ப 48 கோல் டாபின்னா அந்த கோல்ல, அதாவது நம்ம பிக்குக்கு கொடுக்க போற கோல்ல வந்து ஓட்டைகள் 48 ஓட்டைகள் இருக்கும். அந்த 48 ஓட்டைகள்ல நமக்கு வந்து இங்க படத்துல காட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அந்த ஓட்டைகள்ல நமக்கு பெக்ஸ் சொல்லுவோம். பெக்குன்னு இருக்கும். அது வந்து சின்ன ஐஸ்கிரீம் குச்சி, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் வளைஞ்சி நமக்கு கீழே வந்து பிடிச்சிக்கிற குச்சி மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம்னா குச்சி ஐஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு அந்த பெக்கு வந்து நாம அந்த கோல்ல இருக்கிற துளையில வந்து நாம பெக் அடிச்சிருவோம். இப்ப டிசைன் வந்து நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் டிசைன்ல புள்ளி வருதோ அங்கெல்லாம் வந்து நாம அந்த கோடு வந்து சின்ன அந்த குச்சி வந்து பெக்னு சொல்ற குச்சி வந்து அதுல அடிச்சிருவாங்க. அந்த குச்சி வந்து இந்த உரையில வந்து செயின் மாதிரி நம்ம போட்டு அந்த செயின் வந்து நமக்கு ரோல் ஆகும். மொதல் பிக்கு வரும்போது அந்த செயின் வந்து ரோல் ஆகி நமக்கு இந்த லாட்டிஸ் மேல வந்து நமக்கு மேல ஏறி இந்த லாட்டிஸ் கோலை வந்து மேல தூக்கும். ஆட்டோமேட்டிக்கா லாட்டிஸ் கோல் வந்து அந்த குச்சி வந்து நமக்கு பெக்கு வந்து நமக்கு இப்போ உருளையில வந்து நமக்கு பெக்கு வருது. இந்த பெக்கு வந்து நமக்கு உருளையில வந்து வரும்போது நமக்கு இந்த பெக்கு அழுத்தும் போது நமக்கு இந்த லாட்டிஸ் வந்து கோல் வந்து எந்திரிக்கும். எந்திரிக்கும் போது நமக்கு இதுல கட்டியிருக்க வடியில வந்து நமக்கு எந்தெந்த வார்ப்பில் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த இடையெல்லாம் எந்திரிக்கும். அதே மாதிரி 48 கோல்னா நமக்கு 48 கோலும் வந்து இயங்கும். அதுல வந்து எந்த வந்து பாவலை கட்டியிருக்கோ, எந்த லாட்டிஸ் எந்திரிக்குதோ அதுல கட்டியிருக்கிற பாவலை வந்து நமக்கு மேல போயிடும். மத்த பெக் அடிக்காத பாவலைகள் எல்லாம் கீழே நிற்கும். இதுல வந்து நமக்கு ஷெட்டிங் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இதோட சிம்பிள் ஒர்க்கிங். லாட்டிஸ் டாபி வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து கை தேவையில யூஸ் பண்றோம். பவர் லூம்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கிளைமேக்ஸ் டாபி வருது. மெக்கானிசம் வந்து அது வந்து பவர் லூம் மெக்கானிசம் வந்து மெக்கானிசம் வந்துடும்.
நமக்கு சிம்பிளான மெக்கானிசம் இதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதோடு நம்ம லாட்டிஸ் தப்பி முடிச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம ஜக்கார்டுக்கு போகலாம். இப்போ நம்ம நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஜக்கார்டோட மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஜக்கார்ட் வந்து நமக்கு பார்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. நமக்கு இந்த வெர்டிகலாக இருக்கிறத வந்து நமக்கு ஹூக்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஹரிசாண்டலாக போகிற கம்பி வந்து இருக்கு பாருங்க, அது வந்து நீடில். அப்புறம் மூணாவது வந்து நமக்கு நீடில் போர்டு, நீடில் போர்டு இருக்கு இந்த சைடு, நீடில் போர்டு இருக்கு, நமக்கு நீடில் தான் நீட்டிட்டு இருக்கும். நாலாவதாக வந்து நம்ம பார்க்க போகிறது கிரிட்டு. கிரிட்டுனா நமக்கு மேலே ஏறி இறங்கும், அது வந்து கிரிட்டுன்னு சொல்றோம். ஹூக்ஸ் வந்து எடுத்துட்டு கீழே இருக்கிறதுக்கு நமக்கு கிரிட்டு தேவை, அது வந்து கிரிட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து நமக்கு கீழே வந்து நமக்கு நைஃப்ஸ் இருக்கு. கிரிட்ல வந்து நமக்கு நைஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நைஃப்ஸ் பாருங்க, அந்த ஹூக் வந்து அந்த நைஃப் வந்து உட்காந்துருக்கும். அந்த படம் காட்டியிருக்கோம் பாருங்க, ஹூக் வந்து நைஃப்ஸ் எப்படி உட்காந்துருக்கும். இது பேர் வந்து நமக்கு இது மாதிரி நமக்கு பிளேடு மாதிரி இருக்கும், பிளேடுன்னு சொல்லுவோம், நைஃப்னு சொல்லுவோம். அது வந்து ஹூக்ஸ்ல உட்காந்துருக்கும். அடுத்தது வந்து நமக்கு ஸ்பிரிங் பாக்ஸ், இந்த ஓரம் இருக்கிறது நமக்கு ஸ்பிரிங் பாக்ஸ். இது வந்து என்ன வந்து நமக்கு நீடில் வந்து நமக்கு ப்ரெஸ் ஆனவுடனே ரிட்டர்ன் ஆகிறதுக்காக நமக்கு ஸ்பிரிங் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒவ்வொரு ஹூக்ஸும் நமக்கு நீடிலோட கனெக்ட் ஆகிருப்பாருங்க. அந்த இடத்துல பாருங்க, நீடிலுக்கும் ஹூக்ஸுக்கும் ஒரு வளைவு, நீடில் வந்து வளைவு மாதிரி இருக்கும். அந்த வளைவு வந்து நமக்கு ஹூக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு நீடிலும் ஆப்ரேட் ஆகும்போது அந்த ஹூக்ஸை வந்து தள்ளுறதுக்கோ இல்லை அதே பொசிஷன்ல வச்சு இருக்கிறதுக்கோ நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம பாருங்க நீடிலுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஹூக்கு, ஹூக்குக்கு வந்து நம்ம பிளேடு இருக்கு பாருங்க. பிளேடு வந்து நமக்கு ஹூக் வந்து ஏறி இறங்குறதுக்கான வேலையை செய்யுது. இப்போ நம்ம வந்து அட்டடிச்சிடோம், டிசைன் தகுந்த மாதிரி அட்டடிச்சிடோம். நமக்கு டிசைன்ல வந்து எங்கெல்லாம் வந்து நமக்கு டிசைன் கலர் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு பஞ்ச் ஓட்ட அடிச்சிருக்கோம். அந்த ஓட்டை வந்து நமக்கு கார்டில் வந்து பஞ்ச் ஆகிடும். எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒயிட் போர்ஷன் இருக்கும் டிசைனில் அங்கெல்லாமே வந்து நம்ம ஓட்டை அடிக்க மாட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு கார்டை வந்து மவுண்ட் பண்ணிக்கிறோம். சிலிண்டர் இருக்கும், இப்போ ஜக்கார்டில் வந்து சிலிண்டர் பாருங்க, இது பாருங்க இந்த ஓரம் இருக்கிறது நமக்கு சிலிண்டர். சிலிண்டரில் வந்து நமக்கு ஜக்கார்ட் அட்டையை வந்து நம்ம மவுண்ட் பண்ணுவோம். அது வந்து ரொட்டேட் ஆகும், நம்ம தறி எங்க எங்க ஜக்கார்ட் சிலிண்டர் ரொட்டேட் ஆகும். சிலிண்டர்ல இருக்கிற அட்டை வந்து ரொட்டேட் ஆகி போய் நமக்கு இந்த பக்கம் காட்டியிருக்கிற நீடில் போர்டு பாருங்க, நீடில் இருக்கு. நீடில் போர்டில் நீடில் நீட்டிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தான் சிலிண்டர் வந்து நமக்கு நீடில் வந்து நமக்கு நீடில் மேல அட்டை வந்து பிரஸ் ஆகும். அப்ப வந்து என்ன ஆகும்னா எங்கெங்க நாம துளையிட்டு இருக்கோமோ அங்கெல்லாம் நீடில் வந்து உள்ள போயிடும் சிலிண்டருக்குள்ளார. சிலிண்டர்லயும் நமக்கு ஓட்டைகள் பெர்ஃபரேஷன்ஸ் இருக்கும். அந்த நீடில் வந்து நமக்கு ஓட்டையில அட்டையோட ஓட்டையில வந்து உள்ள போய் சிலிண்டரோட ஓட்டையிலும் உள்ள போயிடும். எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு பஞ்சிங் ஓட்டை இல்லையோ அங்க என்ன ஆகும்னா நமக்கு நீடில் பிரஸ் ஆயிடும். பிரஸ் ஆகி அந்த ஸ்பிரிங் கொடுத்துருக்கல ஸ்பிரிங்கோட துணையோட பிரஸ் ஆகி பின்னாடி போயிடும். இப்படி வந்து எந்த வந்து ஹூக்ஸ் வந்து தேவையோ அது மட்டும் நாம ஓட்ட பண்ணி வந்து நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த ஹூக் என்ன ஆகும்னா இந்த ஹூக் வந்து நமக்கு நீடில் வந்து பின்னாடி பிரஸ் ஆகும் போது அந்த ஹூக்கு இந்த நைஃப் பிளேடு கொடுத்து காட்டியிருக்கல நைஃப் அது வந்து அதை விட்டு விலகி போயிடும் பின்னாடி. பிளேடுங்க நம்ம ஹூக்ஸ் இருக்கு, இப்படி இப்படி பார்க்கும்போது நமக்கு இது பிளேடு இருக்கு, நமக்கு வந்து இந்த ஹூக்ஸ் வந்து இங்க மேல உட்காந்துருக்கு. இப்ப நமக்கு நீடில் பிரஸ் ஆச்சுன்னா நமக்கு இந்த வளைவுல நீடில் இருக்க வளைவு மூலியமா வந்து இந்த ஹூக்கை வந்து தள்ளுவோம். தள்ளும் போது நமக்கு இந்த நைஃபோட கான்டாக்ட்ல இருந்து வெளியே வந்துருது, நைட்டோட கான்டாக்ட்ல இருந்து வெளியே வந்தால இந்த ஹூக் வந்து நமக்கு லிஃப்ட் ஆகும்போது இந்த நைஃப் வந்து மேல லிஃப்ட் ஆகி கீழே இறங்கும். அப்படி லிஃப்ட் ஆகி கீழே இறங்கும் போது இதோட கான்டாக்ட் இருக்காது. இப்ப இதே வந்து நமக்கு பஞ்சிங் ஆன ஹூக் என்ன ஆகும்னா இந்த நைஃபோட உள்ள உட்காந்துக்கும். இப்ப இந்த நைஃப் வந்து நமக்கு லிப்டோட மேல திரிக்கும் போது மேல ஏறும் இறங்கும், மேல ஏறும் இறங்கும். அதனால வந்து நம்ம ஓட்ட போடுற பொசிஷன் எல்லாமே அட்டையில வந்து நமக்கு இந்த ஹூக்ஸ் வந்து மேல ஏறுறது ஏறுறதுக்கு யூஸ் ஆகும். எங்கெங்க ஓட்ட இல்லையோ அதில் வந்து நமக்கு நீடில் வந்து பிரஸ் ஆயிடும். பிரஸ் ஆக நீடில் வந்து நமக்கு ஹூக்கை வந்து நைஃப்ல இருந்து தள்ளி விட்டுரும். தள்ளும் போது நமக்கு என்ன ஆகும்னா அதோட பொசிஷன் வந்து அப்படியே இருக்கும்,
நமக்கு பாவலை ஏறாது அப்படியே அதே பொசிஷன் இருக்கும். எந்தெந்த ஹூக்ல வந்து நைஃப் கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் லிஃப்ட் மேலே போகும்போது கிரிட் லிஃப்ட்னா கிரிட் நமக்கு மேலே போகும்போது நமக்கு அந்த இடம் லிஃப்ட் ஆகும் ஷெட்டிங் ஓபன் ஆகும். இதுதான் இந்த ஜக்கார்டோட சிம்பிள் மெக்கானிசம். நாம இதை வந்து பிராக்டிகலா வந்து தறியில வந்து போய் பார்ப்போம். இப்ப ஜக்கார்ட்ல பார்த்தோம்னா நமக்கு பல வகைகள் இருக்கு. ஜக்கார்ட்ல என்னென்ன வகைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஜக்கார்ட்ல வந்து நம்ம என்ன வகை இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப ஜக்கார்ட்ல வந்து நமக்கு மெயினா மூணு வகை இருக்குது, அது இல்லாம பல வகையும் இருக்கு. இந்த மூணா வந்து நம்ம போர்டில் வச்சிருக்கோம். அதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லிப்ட் சிங்கிள் சிலிண்டர் ஜக்கார்ட், அடுத்து வந்து டபுள் லிப்ட் சிங்கிள் சிலிண்டர் ஜக்கார்ட், அப்புறம் டபுள் லிப்ட் டபுள் சிலிண்டர் ஜக்கார்ட். இப்ப என்னன்னா லிப்ட்ங்கிறது நமக்கு என்ன, லிப்ட்ங்கிறது நமக்கு ஹூக்ஸ் ஏறி இறங்குறது நம்ம லிப்ட்னு சொல்றோம். இது என்ன ஆகும், நமக்கு சிங்கிள் லிப்ட்னா இப்ப முன்னாடி பார்த்தது, முன்னாடி வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தது சிங்கிள் லிப்ட் சிங்கிள் சிலிண்டர் ஜக்கார்ட். இப்ப என்ன நமக்கு அந்த நீடில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா இதுல வந்து வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவு வந்து ஒரு வளைவு இருக்கும். ஒரு வளைவு இருக்கிறதால நமக்கு முதல்ல வந்து நமக்கு ஹூக்ஸ் ஆப்ரேட் ஆகும் போது நீடிலோட கான்டாக்ட் பண்ணி ஹூக்ஸ் ஆப்ரேட் ஆகும் போது அந்த இது வந்து நமக்கு ஒரு லிப்ட் ஆயிட்டு திருப்பி இறங்கிட்டு அடுத்து திருப்பி அடுத்த அட்டைக்கு வந்து லிப்ட் ஆயிட்டு இறங்கும். இது வந்து நமக்கு லேட் ப்ராசஸ், கொஞ்சம் மெதுவாகும். சிங்கிள் லிப்டிங் போது நமக்கு ஒரு ரொட்டேஷனுக்கும் ஊசி ஏறி இறங்கிறதுக்கும் ஒரே டைமிங், அதனால வந்து நமக்கு இது வந்து கொஞ்சம் லேட்டான ப்ராசஸ். இது வந்து முன்னாடி வந்து டபுள் லிப்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து தறி வந்து நமக்கு கைத்தறி மட்டுமே இருந்தது, அதனால வந்து நமக்கு சரியா போச்சு, ப்ரொடக்ஷனும் அப்போ வந்து அதிக அளவு தேவைப்படாது. இப்போ வந்து இந்த கால சூழ்நிலைக்கு அடுத்த டெவலப்மெண்ட் ஆகும் போது நமக்கு சிங்கிள் லிப்ட்ல இருந்து டபுள் லிப்ட் வந்தது. டபுள் லிப்ட்ல என்ன நமக்கு பாருங்க, நீடில் வந்து ரெண்டு வளைவுகள் இருக்கும், ரெண்டு வளைவுகள்ல ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி ஹூக்ஸ் வந்து நமக்கு ரெண்டு ஹூக்ஸ் இருக்கும், ஒரே ஒரு ஹூக் ஒரே ஒரு இலையை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ரெண்டு ஹூக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ரெண்டு ஹூக்ஸும் கனெக்ட் ஆகி நமக்கு கீழே வந்து வடி வரும். இப்ப அந்த நீடில் இருக்க ரெண்டு வளைவுக்கும் ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீடில் ஒண்ணுதான், ஆனா ரெண்டு ஹூக்ஸ் அதுக்கு ஆப்ரேட் ஆகும். இப்ப இது டபுள் லிப்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாக்கலாம். டபுள் லிப்ட் என்ன, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வளைவு இருக்கிற ஹூக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மொதல் பிக் நமக்கு வரும்போது அந்த அட்டை வந்து நமக்கு பிரஸ் ஆகுது மொதல் பிக்குக்கு. அப்ப என்ன ஆகுனா நமக்கு ஒரு லிப்ட் தான் ஏறி இறங்கும், ரெண்டு லிப்ட் நமக்கு இருக்கு, ஒரு லிப்ட் ஏறி இறங்கும், அது மொதல் ஹூக்கோட லிப்ட். அப்ப என்ன ஆகுனா நமக்கு ரெண்டாவது லிப்டோட ஹூக்ஸ் வந்து அப்படியே பொசிஷன் இருக்கும், நமக்கு நைஃபோட கான்டாக்ட்லயே இருக்கும், அந்த லிப்ட் வந்து ஏறாது இறங்காது. இப்ப என்ன ஆகுனா செய்யப்பட்டது, இப்ப ஒரு மொதல் லிப்டோட ஹூக்ஸ் வந்து ஏறுது, அது இறங்கும் போது நமக்கு அடுத்த கார்டு ரொட்டேட் ஆகும். அப்படி ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரெண்டாவது ஹூக்ல இருக்கிற கான்டாக்ட் வந்து நமக்கு லிப்ட் மூலமா எந்திரிக்கும். அந்த லிப்ட் எந்திரிக்கும் போது இந்த இலைகள் வந்து நமக்கு இறங்கின உடனே வந்து ரிட்டர்ன் ஆகி அந்த இலை எந்திரிக்கும். இப்போ ஒரு கார்டு வந்து நமக்கு ஓட்ட பஞ்ச் ஆயிருந்ததுன்னா அந்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு லிப்ட் ஏறுது, அதுல வந்து அந்த ஹூக் கனெக்ட் ஆகி மேல போகுது. அடுத்தது வந்து இது இறங்கும் போதே வந்து அடுத்த லிப்ட் ஏறுது. இப்ப என்ன நமக்கு டபுள் டைம் வந்து நமக்கு சிங்கிள் ஆயிடுது. இப்ப வந்து ஒரு ஓட்டம், அதாவது ஒரு பிக் போற இடத்துல ரெண்டு பிக் ஆயிடுது, சிங்கிள் லிப்ட்ல ஒரு பிக் போற இடத்துல நமக்கு ரெண்டு பிக்கு நாம வந்து உபயோகப்படுத்திக்கலாம், நெய்யத்துக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து நாம டபுள் லிப்ட்னு சொல்றோம். ஆனா சிலிண்டர் சிங்கிள் தான், டபுள் லிப்ட்னு சொல்றோம். லிப்ட் வந்து ரெண்டு லிப்ட் இருக்கு, அது மூலியமா வந்து நாம சைமல்டேனியஸ்லா வந்து ஹூக் ரெண்டு ஹூக்கை வச்சு நீட்ல வந்து சைமல்டேனியஸா ஆப்ரேட் பண்ணிட்டு நாம தறியோட வேகத்தை வந்து அதிகப்படுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு டிசைனிங் பண்றது நம்ம அதே தான் பண்றோம், ரெண்டு ஹூக்கு தனித்தனி டிசைன் பண்றதுல. இப்ப 240 ஜக்கார்ட்னு வச்சுக்கங்க, நமக்கு டபுள் லிப்டுக்கு வந்து 480 ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க. 480 ஹூக்ஸ் கொடுத்தது நமக்கு ரெண்டு ஹூக்ஸ்லயும் ஒன்னா கனெக்ட் பண்ணி, ரெண்டு ஹூக்ஸும் ஒன்னா கனெக்ட் பண்ணி நமக்கு கீழே வந்து அது வந்து ஒரே பாவாலை தான் கண்ட்ரோல் பண்ணும். இதே மாதிரி நமக்கு டபுள் லிப்ட் சிங்கிள் சிலிண்டர், அடுத்தது வந்து டபுள் லிப்ட் டபுள் சிலிண்டர். இது வந்து ரெண்டு சிலிண்டர் இருக்கும் பவர் லூம்ல வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்றது வந்து டபுள் லிப்ட் டபுள் சிலிண்டர் இருக்கு. ரெண்டு சிலிண்டர், ரைட் சைட்ல ஒரு சிலிண்டர் இருக்கும், அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லயும் ஒரு சிலிண்டர் இருக்கும், ரெண்டுமே தனித்தனியா ஆப்ரேட் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அட்டையை வந்து இப்ப நம்ம வரிசையா வந்து அட்டையை அடிக்க போறோம். இப்ப 100 பிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அட்டையை வந்து நம்ம 100 அடிச்சிருவோம். ஆனா என்ன பண்ணுவோம்னா அட்டையை வந்து
இந்த ஒன்னா நம்பர் ஆட் நம்பர்ஸ் எல்லாம் 1, 3, 5, 7, 9 இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு செயினா வந்து நாம கோத்துக்குவோம். அடுத்து ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 6, 8, 10 எல்லாம் வந்து ஒரு செயினா கோத்துக்கிட்டு நாம ஃப்ரண்ட்ல இருக்கிற சிலிண்டருக்கு ஒன்னா நம்பர் அட்டையும் பின்னாடி பேக் சைட்ல இருக்க இன்னொரு சிலிண்டருக்கு நாம ரெண்டாம் நம்பர் அட்டையும் நாம வந்து மவுண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆகும் போது வந்து ஒன்னா நம்பர் அட்டை வந்து ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல பஞ்ச் ஆகும், ஃபர்ஸ்ட் லிப்ட் ஒர்க் ஆகும். அந்த லிப்ட் இறங்கிறதுக்குள்ளாரியே அடுத்த வந்து அடுத்த சிலிண்டர்ல இருக்கிற அட்டை வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். அப்ப பஞ்ச் ஆகும் போது நமக்கு அந்த லிப்ட் ரெண்டாவது லிப்ட் ஒர்க் ஆகும், ரெண்டாவது சிலிண்டருக்கு ரெண்டாவது லிப்ட் ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகும் போது நமக்கு அடுத்த பிக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி தறியோட வேகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக டபுள் லிப்ட் டபுள் சிலிண்டர் டபுள் லிப்ட் சிங்கிள் சிலிண்டர்லாம் யூஸ் பண்றோம். இதுதான் வந்து நம்ம ஜக்கார்ட்ல இருக்கிற ஒரு சிம்பிள் மெக்கானிசம். இதோட இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். நாம வந்து அடுத்த செக்மெண்ட் வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். நீங்க வந்து இந்த வீடியோ வந்து முதல் பாக்குறீங்கன்னா நீங்க வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து நமக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.